எட்டுக்குடி முருகன் கோவில். எட்டுக்குடி முருகன் கோயில் எப்படி வந்துச்சுன்னா, எட்டி மரங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த பேர் வந்துச்சு. எட்டு குடிகள் மட்டுமே அந்த இடத்துல இருந்ததுனால எட்டு குடிங்கிற பேர் வந்துச்சு. பறந்து சென்ற மயிலை எட்டி பிடின்ற வார்த்தையால் கூட உருவான ஊர்னு சொல்கிறாங்க. எட்டு லக்ஷ்மிகளும் அஷ்ட லக்ஷ்மிகளும் நித்தம் வந்து இந்த இடத்துல தான் வந்து பூஜை செய்கிறாங்க. பால் காவடிக்கு வந்து பெயர் பெற்ற புண்ணிய ஸ்தலம்ட்டு சில சிறப்புகளை கொண்டது இந்த கோவில். அறுபடை வீடு முருகன் கோவில் தவிர மிக புகழ்பெற்ற முருகன் கோவிலில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த கோயில் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது. எட்டுக்குடி முருகன் கோவில் வந்து மிக பழமையான கோவில். அருணகிரிநாதர் வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. இந்த கோயில் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அதாவது நாகப்பட்டினம் பக்கத்தில் பொருள் வைசேரின்ற ஊரில் வந்து ஒரு சிற்பி இருந்தார். அந்த சிற்பி வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர். அவர் வந்து ஒரு சமயம் வந்து முருகன் சிலையை வந்து வடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த வழியாக வந்து ஒரு சோழ மன்னர் வந்து முருகன் சிலையிலோட அழகில் மயங்கி அந்த சிற்பிக்கிட்ட இது போன்ற சிலையை வேறு எங்கும் உருவாக்கக்கூடாது என்று நினைத்து அந்த சிற்பியோட கட்ட விரலை வந்து அறுத்துறாரு. சிற்பி அந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருந்து வேறு ஊருக்கு செல்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு முருகன் சிலையும் வடிக்கிறாரு. கட்டை விரல் இல்லாமல் அதே போன்று அழகான ஒரு முருகன் சிலையை வடிக்கிறாரு. அந்த சமயம் வந்து முத்தரசன்ற ஒரு குறுநில மன்னர் வந்து அந்த வழியாக வர்றாரு. மன்னரை பார்த்ததுமே முருகன் அமர்ந்திருந்த அந்த மயில் வந்து பறக்க ஆரம்பிக்குது. உடனே மன்னர் வந்து அந்த காவலாளியை பார்த்து எட்டி பிடின்ட்டு அந்த மயிலை பார்த்து சொல்கிறாரு. அதனால அந்த காவலர்கள் வந்து மயிலை பார்த்து எட்டி பிடின்ட்டு அந்த மன்னர் சொன்னதை கேட்டு பண்ண உடனே பிடிக்கும்போது மயிலோட கால் வந்து சிறிது சேதம் அடைந்து விடுகிறது. மயிலின் சிலை அங்கேயே நின்று விடுகிறது. எட்டி பிடி என்ற ஊர் தான் வந்து இப்பொழுது எட்டுக்குடின்ற முருகன் கோவிலாக மாறியிருக்குங்க. அதே மாதிரி மீண்டும் அதே சிற்பி இன்னொரு முருகன் சிலை வடித்தார். அதுதான் எண்கண் கோவிலில் உள்ள முருகன் சிலை. முதலில் செய்த சிலை தான் வந்து சிக்கல் கோவிலில் உள்ள சிலை. இந்த எட்டுக்குடியில் உள்ள முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட நம்மளுக்கு காட்சி தர்றாரு. அதாவது இந்த கோயிலில் வந்து முருகனை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, பக்தர்கள் வந்து நம்ம குழந்தையாக பார்த்தோன்னா குழந்தையாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு, இளைஞனாக நம்ம பார்த்தோன்னா இளைஞனாக தெரிகிறாரு, வயசானவரை பார்த்தோன்னா நம்மளுக்கு வயசானவர் மாதிரி தெரிகிறாரு அப்படின்ட்டு நிறைய பக்தர்கள் வந்து தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க, அனுபவித்து சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க முருகன் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த கோயிலில் வந்து பாலாபிஷேகம் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இந்த கோயிலில் நடக்குது. பிரகாரத்தில் வந்து முருகனுடன் சூரபத்மன் வதத்திற்கு துணையாக முருகனுடன் சென்ற 9 வீரர்களோட சிலைகள் கூட இருக்குது. சூரசம்ஹாரம் செய்ய முருகன் வந்து இந்த கோயிலிருந்து தான் புறப்பட்டதாக ஐதீகம் இருக்குது. வான்மீகி சித்தர் கோவில் கொண்ட ஸ்தலம், அதாவது ஆசைக்கு குலைந்த வரம் வேண்டுபவர்கள் இங்கு ஓசைக்கு மணி கட்டுவதாக வேண்டுகிறார்கள். இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை வரம் வேண்டிக்கிட்டு ஒரு மணி கட்டி வச்சோன்னா குழந்தை வரத்தை வந்து முருகன் கொடுக்குறாரு. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருஷம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக மாலையிலிருந்து மறுநாள் காலையில் அதிகாலை வரைக்க விடிய விடிய பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களால் வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இதை பார்த்தாலே நம்மளுடைய ஆன்மா வந்து பரம திருப்தியாக நம்மளுக்கு தெரியுது. இந்த எட்டுக்குடி முருகன் பெயர் வந்து எண்கண் முருகன்ற பெயரால் கூட அழைச்சிக்கிறாங்க. வந்த வினைகளையும் வருகின்ற வல் வினைகளையும் வடிவேலன் வேறறுப்பான், நம் வாழ்வு முழுவதும் துணை நிற்பான். அப்படிப்பட்ட முருகன் கோயிலை 3 வேளையும் வணங்கி நம்முடைய ஆயுளை வளர்ப்போம், யாமிருக்க பயமேன்ட்டு முருகன் நம்மளுக்கு காட்சி தர்றாரு. எல்லாருக்கும்